வணக்கம் தமிழா. ரயில்வே தேர்வு 2023-24 கூறி வரக்கூடிய தேர்வுகளான குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பி அண்ட் டெக்னீசியன், என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் 2018லேருந்து 2022 வரை நடைபெற்ற முந்தைய ஆண்டு வினாத்தாளுடைய பகுப்பாய்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த டாபிக்னால் ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு கண்டிப்பாக இது வரக்கூடிய போட்டித் தேர்வுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம எப்படி அந்த பேட்டர்ன் எப்படிங்கிறது நம்ம கற்றுக் கொடுக்கும். என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்ததுன்னு அப்படின்னு நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், டைமும் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். பின்வரும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களில் எந்த பயிருக்கு சட்ட ரீதியாக இந்தியாவில் பயிரிடுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பருத்தி, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், கடுகு கொடுத்துருக்காங்க. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களில் இந்த பயிர் இந்தியாவில் பயிரிட அனுமதி கிடையாது. எந்த பயிர் அப்படின்னா பருத்தி, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர் இந்தியாவில் பயிரிடுவதற்கு இந்திய அரசுடைய அனுமதி கிடையாது. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 2, பின் வருவன் பற்றி சர்வதேச விண்வெளி நிலையம் குறித்து எந்த கருத்து சரியானது. சர்வதேச விண்வெளி நிலையம் குறித்து எந்த கருத்து சரியானதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ மற்றும் சீனாவுடைய விண்வெளி வீரர்கள் மட்டுமே இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்வையிட அனுமதிக்கப்படும். இது வந்து தவறானது தான். ஓகேங்களா, அடுத்து 2050 வரை தான் அது இயங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறானது தான். அதேமாதிரி முக்கியமாக யூஎஸ்ஏ மற்றும் சீனாவில் ஒருங்க முடியுது. இதுவும் தவறானது தான். அது பூமியினுடைய தாழ் சுற்றுப்பாதையில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் குறித்த கருத்தில் சரியானது. பூமியினுடைய தாழ் வட்ட சுற்றுப்பாதையில் அமைந்துள்ளதான் இந்த சர்வதேச விண்வெளி. இது மிக மிக சரியானது. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 3, இந்திய தேசிய பங்குச்சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கன்னு கேட்குறாங்க. தேசிய பங்குச்சந்தையினுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியான ஆன்சர் மும்பை. அடுத்து கணினியினுடைய முதன்மை நினைவகம் எதுன்னு கேட்குறாங்க. மெமோரி எதுனா சார், ரேம் தான் கணினியுடைய முதன்மை நினைவகம் ஆகும். ஓகேங்களா, இந்த சிடி, யூஎஸ்பி, டிவிடிலாம் வராது. முதல் நினைவகம் ஸ்டோர் பண்ணக்கூடிய அமைப்பு எதுனா ரேம் தான். அடுத்த க்வெஸ்சன், 2019 ஏப்ரலில் ஜெர்மனியில் நடைபெற்ற எந்த விளையாட்டுக்காக மீனா குமாரி மகேஷன் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணாங்க கேட்குறாங்க. 2019 ஏப்ரல் ஜெர்மனி தங்கப்பதக்கம், மீனா குமாரி மைஷ்ணம் இவங்க எந்த விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்கன்னா, மீனா குமாரி மைஷ்ணம் அவர்கள் குத்துச்சண்டை பாக்ஸிங்கில் தான் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. மீனா குமாரி மைஷ்ணம் 2019 ஜெர்மனி விளையாட்டு போட்டிகள். அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ற பதத்தினை முதன் முதல்ல பயன்படுத்திய தலைவர் யார்னு கேட்குறாங்க. யாருன்னா சரியான்சர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் பன்னாட்டு சங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்தவனா அது உட்ரோ வில்சன் சொல்கிறோம். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பார்த்து முதன் முதல்ல பயன்படுத்தியார்னா பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். யூஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஐநா சபை உருவாக்கப்பட்டது 1945 அக்டோபர் 24. இந்த அக்டோபர் 24 ஐநா தினம் நாம் ஒன்று சொல்கிறோம். அடுத்து ஒய் ஐ ஆம் ஏ ஹிந்து என்ற நூலுடைய ஆசிரியர் நான் சரியான ஆன்சர் சசிதரூர். ஓகேங்களா, ஒய் ஐ ஆம் ஏ ஹிந்து என்ற நூலினுடைய ஆசிரியர் சசிதரூர். ஓகேங்களா, அடுத்து சஸ்தா முறை இந்தியாவை தொடங்கி வைத்தவர் யாருன்னா கியாசுதீன் பால்பன். தெய்வீக உரிமை கோப்பாடு பைபோஸ் என்று சொல்லக்கூடிய புதிய வணக்க முறை ஜஸ்தா முறை இதெல்லாம் இந்தியாவில் தொடங்கி வைத்தது ஏன்னா கியாசுதீன் பால்பன். 40 மேல் குழு என்று சொல்லக்கூடிய சகல்காணி, 40 மேல் குழு என்று சொல்லக்கூடிய சகல்காணி மெத்தடை ஒழிச்சவரியான கியாசுதீன் பால்பர். இப்போ இல்டுமிஸ் என்ன சொல்லுவோம், அவர் அரபிய நாணய முறை இல்டுமிஸ் டங்கா ஜிட்டால் அப்படிங்கிற நாணயத்தை வெளியிட்டவர். குதுபுதீன் ஐபக்யார் குதுபுமினாரை கட்ட தொடங்கியவர். அதே போல் போலோ என்னும் குதிரை விளையாட்டு மூத்த அவர்கள் வீரர் குதுபுதீன் ஐபக். மாமலுக்கு மரபை தோற்றுவித்தவர். ரஷ்யா சுல்தான் டெல்லி ஆண்ட முதல் பெண்ணரசி இல்டுமிஸோட பொண்ணு டெல்லியான முதல் பெண்ணரசி ரஷ்யா சுல்தான். சஸ்தா முறை இந்தியாவில் தொடங்கி வைத்தவர் கியாசுதீன் பால்பன். அடுத்து எது மகாரத்னா தகுதிக்குள்ளே வராத ஒரு நிறுவனம் கேட்குறேன். மகாரத்னா நிறுவனங்களில் வராத ஒரு நிறுவனம் கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஐஓசிஎல் இது மகாரத்ன நிறுவனம் தான். அடுத்து பிஹெச்இஎல்
இதுவும் மகரத்துக்கு ஒன்று தான். அடுத்து ஹெயில், இதுவும் மகரத்து. எம்டிஎன்எல், இந்த எம்டிஎன்எல் தான் என்னது மகரத்து நிறுவனம் அல்லாத நிறுவனம். இப்போ ஐஓசிஎல், பிஹெச்இஎல், ஹெயில் மகரத்து நிறுவனங்கள், வராத நிறுவனம் எம்டிஎன்எல். அடுத்த கொஸ்டின், உஜ்ஜயினியில் நடைபெறவுள்ள அடுத்த கும்பமேளா எந்த ஆண்டில் நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர், உஜ்ஜயினியில் நடைபெறவுள்ள அடுத்த கும்பமேளா 2028 ஆண்டில் நடைபெறும். 2028 அடுத்த கும்பமேளா உஜ்ஜயினி. ஓகே, ஆர்ஆர்பி குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பி அண்ட் என்டிபிசி போன்ற போட்டி தள்ளக்கூடிய ஆன்லைன் வகுப்புகள் நம்ம தமிழ் அகாடமி ஆப்பில் போய்கிட்டுருக்கு. இந்த வகுப்புகள் எப்படி நடைபெறும் அப்படின்னா, என்சிஆர்டி சிலபஸ் வழி தான் நடைபெறும். அதுபோல் மோக் டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு தொடர்ந்து கண்டக்ட் பண்ணுவோம். நிறையா உங்களுக்கு எப்போ டெஸ்ட் வரும்னா, இப்போ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற மோக் டெஸ்ட் நிறையா வரும். ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்துக் கொள்ளலாம். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, விருப்பமுள்ளவர்கள் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் தமிழ் அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.